தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், மும்மையா உலகம் தந்த முதல்வர்க்கும் முதல்வன் தூதாய் செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியது உண்டே. அம்மையாய் அப்பனாய் அத்தனே அருளின் வாழ்வே இம்மையே மறுமைதானும் நல்கினை இசையோடு என்றாள். ராமன் தந்தனுப்பிய கணையாழியை அனுமன் சீதையிடம் கொடுத்தான். அந்த கணையாழியை துடைத்து துடைத்து பார்த்தாள். மீண்டும் ராமன் வந்துவிட்டான் போல் தோன்றியது. உள்ளம் குளிர்ந்தது. ராமன் இல்லை என்று கண்டதும் உள்ளம் வெதும்பியது. மலடி மக்கட்பேறு பெற்றதைப் போல் மகிழ்ந்தாள் சீதை. விலைமதிப்பற்ற பொருளை துளைத்துவிட்டு ஒருவன் அதை மீளப்பெற்றது போல் மகிழ்ந்தாள் சீதை. பல நாள் உணவில்லாமல் வருந்தியவன் அவனுக்கு உணவு கிடைத்தது போல் மகிழ்ந்தாள் சீதை. இந்த கணையாழியை கொண்டு வந்த அனுமனை வாழ்த்தினாள் சீதை. மும்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கும் முதல்வன் தூதாய். மும்மையாய் உலகம் என்றால் தொன்மை வாய்ந்த உலகம். இந்த உலகத்தை தந்த முதல்வன் பிரமன், அவனுக்கும் முதல்வன் திருமால். திருமாலின் தூதுவனாய் இங்கே வந்தவனே, செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயலென்னால் எளியது உண்டே. செம்மையால் உயிர் தந்தாய், சிறப்பாக செயலாற்றினாய், பல இடர்களை கடந்து கடல் தாவி வந்தாய், மிக நுட்பமாக என்னை தேடி கண்டுபிடித்து எனக்கு உவந்த மொழிகளை பேசி உயிர் துறக்கவும் இருந்த என்னை மீட்டெடுத்தாய். எனக்கு உயிர் தந்தாய் ஐயா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? செயலென்னால் எளியது உண்டே. அம்மையாய் அப்பனாய் அத்தனே, இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டுமா? அம்மையைப் போன்றவனே, தந்தையைப் போன்றவனே. அத்தனே என்றால் தந்தை என்றும் பொருள் வரும், தலைவன் என்றும் பொருள் வரும். என்னை பெற்றவனே என்கிறாள் சீதை. அருளின் வாழ்வே, வாழ்வை அருளியவனே. இம்மையும் மறுமைதானும் நல்கினை இசையோடு. நீ எனக்கு மூன்று விடயங்களை தந்தாய். இம்மையை தந்தாய், மறுமையை தந்தாய், இசை. இசை என்றால் புகழ், புகழை தந்தாய். ராமன் இலங்கைக்கு வரமாட்டான், அவன் என்னை துறந்து விட்டான், நான் அயலான் மனையில் வாழ்ந்தவள் என்று, அவனோடும் வாழத்தகாதவள் என்று அவன் என்னை ஒதுக்கிவிட்டான் என்று கருதியிருந்தாள் சீதை. ராமன் தந்தனுப்பிய கணையாழியைக் கண்டதும், ராமன் அனுப்பிய தூதுவனைக் கண்டதும், ராமன் வருவான், என்னை தேடி வருவான் என்ற நம்பிக்கை பிறந்தது. ராமனோடு இல்லற வாழ்க்கை நடத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை பிறந்தது. எனவே அவள் சொன்னாள், இம்மை நல்கினாய் என்று. இம்மையில் இந்த இல்லற வாழ்க்கையை நல்லபடி வாழும் வாய்ப்பை எனக்கு தந்தாய். இல்லற வாழ்க்கையை நல்லபடி வாழ்ந்தாள். இல்லற வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இல்லற வாழ்க்கையில் அன்பை பெருக்கி அந்த அன்பை சமுதாயத்தில் பரவ விடுவதுதான் இல்லற வாழ்க்கையின் நோக்கம். அந்த அன்பு சமுதாயத்தின் எல்லை வரை போகும் பொழுது, நம்மோடு தொடர்பில்லாதவர்களிடமும் போகும் பொழுது அது அருளாக மாறும். அன்பு அருளாக பரிணமிக்கும் பொழுது நமக்குரிய பொருள்களை நாம் பிறர்க்கு கொடுக்க தலைப்படுவோம். ஒப்புரவு, ஈகை ஆகிய செயல்களை செய்வோம். இந்த விருந்தோம்பல் என்பதும் அந்த அன்பு சமுதாயத்தில் பரவத் தொடங்கியது என்பதன் குறியீடு. எனவே நம் அன்பு சமுதாயத்தில் பரவும் பொழுது சமுதாயம் நமக்கு ஒரு அங்கீகாரம் தரும், நமக்கு புகழ் கிடைக்கும். எனவே சீதை சொன்னால், இம்மையை தந்தாய், இல்லற வாழ்க்கையை நல்லபடி நடத்தும் வாய்ப்பை தந்தாய், அதனால் வரும் புகழையும் தந்தாய். இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருபவன், அவன் தனது பொருள்களை பிறர்க்கு கொடுக்க தலைப்படும் பொழுது அவனுடைய மமகாரம் குன்றும். இது எனது என்ற அந்த எண்ணம் குன்றும் பொழுது அவனுக்கு, அவனை அறியாமலே அவன் துறவின் வாயிலை சென்றடைவான். மமகாரம் குன்றிய நிலை துறவுக்கு ஆயத்தமான நிலை. அவன் துறவுக்குள்ளே நுழைந்து அகங்காரமும் குன்றினால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும், மறுமை பயன் கிடைக்கும். எனவே சீதை சொன்னாள், இம்மையை தந்தாய்,
புகழை தந்தாய், மறுமையை தந்தாய் என்று. வள்ளுவரை தாண்டி இலக்கிய உலகில் கால் ஊன்றியவன் கம்பன். திருக்குறளின் கோட்பாடுகளை அங்கங்கே குறிப்பால் நமக்கு உணர்த்துவான் கம்பன். இது அப்படிப்பட்ட ஒரு பாடல். இங்கே சீதை சொன்னாள், நீ எனக்கு உயிர் தந்தாய் என்று. குழந்தைக்கு தாய் தந்தையர் உயிர் கொடுப்பார்கள். சீதை தற்கொலை செய்யும் நிலையில் இருந்தால், உயிர் துறக்கும் நிலையில் இருந்தால், அனுமன் அவளை காப்பாற்றினான், அவளுக்கு உயிர் கொடுத்தான். எனவே உயிர் கொடுத்தவனை தாயாகவும் தந்தையாகவும் கண்டாள் சீதை. அனுமன் இங்கே சீதையை பெற்றெடுத்தவனாக பரிணமிக்கிறான். அவர்கள் உறவு இந்த திசையில் வளர்ந்தது. இனியும் இந்த உறவின் பல பருமன்களை காண இருக்கிறோம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். மும்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கும் முதல்வன் தூதாய், செம்மையால் உயிர் தந்தார்க்கு செயலன்னால் எளியது உண்டே, அம்மையாய் அப்பனாய் அத்தனே அருளின் வாழ்வே, இம்மையும் மறுமைதானும் நல்கினை இசையோடு. இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.